ஓஹோ உங்களை படிக்க அனுப்புனாங்களா? படிக்க அனுப்புனாங்க சார். எங்க? லாசரஸ் ஸ்கூல் சார். ஒழுங்கா போனீங்களா? ஒழுங்கா போனேன் சார். எத்தனாவது பட்டு முடிச்சீங்க? அஞ்சாவது வரைக்கும் படிச்சேன் சார். ஏன் அதுக்கு மேல படிக்கல? அதுக்கு மேல படி ஆறாவது ஏழாவது காப்பரேஷன்ல சேர்த்தாங்க சார். அங்க படிச்சிருக்கலாமே? அங்க படிச்சிருக்கலாம் சார். ஏழாவது வரைக்கும் ஃபெயில் ஆயிட்டேன் சார். ஓ ஏழாவதுல ஃபெயில் ஆகிட்டீங்க. அப்ப படிக்காதது காரணம் எங்களுக்கு படிப்பு ஏறல. படிப்பு ஏறல சார், ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால ஸ்கூலுக்கு போனா சினிமா எடுப்பது நல்லா போல சார். பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா உதைக்கலையா பிடிச்சி? வீட்டுல அடிப்பாங்க சார். அடிக்கிறதால தான் சார் முக்காசி போல. அடிக்க பயந்துகிட்டு அது அடிச்சதுனால படிப்பு ஒன்னும் வரல. அடிக்காம குடும்ப சூழ்நிலை வேற சரியில்லை சார். என்ன சூழ்நிலை? உங்க அப்பா எலக்ட்ரீஷியன். ஆமா சார். நல்ல வருமானம்? வருமானம் ஒரு குடி குடிச்சிட்டு வந்துருவாரு சார் பசங்களா இருக்கு. ஏன்னா இது பண்ணட்டும் நான் உங்க அந்த இதுக்கு போனது. சரி, நானும் போயிருக்கேன், தம்பியும் வந்திருக்கான் வேலைக்கு. அவனும் பள்ளிக்கூடத்தை விட்டான். அவன் எல்லாரும் பாதி தான் சார் படிப்பு. படிப்பு யாருக்கும் கிடையாது. சரி, உங்க சம்பாத்தியம் டெய்லி 3 ரூபா? 3 ரூபா சார். அது கூட ஒரு 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 வாரம் தான் செய்திருப்போம் அந்த வேலை, அவ்வளவுதான். நீங்க காசு என்ன பண்ணீங்க? நான் காசு எங்க அம்மா கையில கொடுப்போம் சார். எங்க அம்மா கையில கொடுத்தா உங்க அம்மா வருத்தப்படாத? இந்த வயசுல போய் வேலை செய்யற வருத்தப்படுவாங்க தான். என்ன சார் பண்றது? உங்க தம்பியும் அதே மாதிரி? ஆமா சார், ரெண்டு பேரும் தான் சார் போயிருக்கோம். அப்படியே 6 மாசம்? ஆமா சார். ஏன் விட்டீங்க அந்த வேலையை? அதுக்கப்புறம் வேலை நம்மளுக்கு செட் ஆகல சார். இந்த லைன்ல இருந்து எல்லாரும் ரோட்ல பாக்குறோம் ஒரு மாதிரி நினைச்சுக்காங்க. எனக்கு மனசுல ஒரு கஷ்டம் வேற வந்துச்சு. கௌரவம் கௌரவம் வேற. நாங்க படிக்கிறது இல்ல தானே பண்ணல சார். சரி, அப்புறம் பார்த்தா எங்க அப்பா கூட வேலைக்கு இட்டு போக ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் படிப்பு தான் அவனுக்கு சரியில்லையா. ஓ, அவர் எலக்ட்ரீஷியன். அவருடைய ஹெல்பர். ஹெல்பர் சின்ன வயசுல சார். அது சின்ன வயசுல அவர் கூட வேலைக்கு ஒரு 14 வயசுல 5 வயசுல அவர் கூட போறேன். போய் வேலை எல்லாம் கத்துனேன். சின்ன வயசுல ஸ்கூல் எல்லாம் போறது கிடையாது. 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறாரா? 5 ரூபா செலவு பண்ணினேன். வரதுட்ட சினிமா தட்டல படம் எல்லாம் பாடுத்துனேன். அப்படியே போறது. உங்க அப்பா குடிப்பாரு வர்ற வருமானத்துல, நீங்க உங்க வர வருமானத்துல சினிமா பாத்து. அப்ப உங்க அம்மாவை பத்தி குடும்பத்தை பத்தி எல்லாம் யோசனை இல்ல? யோசனை இல்ல சார். துட்டு காசு கொடுக்குறாரு, அந்த எண்ணம் வரல. அப்போ வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாலாவது எண்ணங்கள்லாம் குடும்பம் வரும். 14-15 வயசுல 15 வயசுல 5 ரூபா வந்து நீங்களும் அனாவசியமா தான். ஆமா சார், செலவு பண்ணீங்க. ஆமா சார், ஆசை சின்ன வயசுல அந்த வயசு தெரியல. அந்த இதெல்லாம் உங்களுக்கு அம்மாக்கு பிள்ளைகளும் இப்படி இந்த வேதனை வரலையா? ரொம்ப வேதனை சார். அப்பப்ப வீட்டுல சண்டை போட்டு எங்க அம்மா போயிடுவாங்க, விட்டு எங்கெல்லாம் இட்டுன்னு போயிடுவாங்க. ஊருக்கு இட்டுன்னு போயிடுவாங்க. ஊரு அதான் விழுப்புரம். சரி சரி, அங்க போயிட்டு என்ன போயிட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் எங்க அப்பா மறுபடியும் வந்து இட்டுன்னு வருவாரு. மறுபடியும் இவர் செட் ஆகல. தெரிஞ்சிச்சு எனக்கு டைம் சரியில்லை என்னன்னு தெரியல. ஒரு 7.5 வருஷத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டு விட்டு போயிருது, யாரும் தேடவும் மாட்டாங்க. வீட்டு விட்டு போயிட்டேன்னா நான் போயிடுவேன். எங்கன்னா போவேன், அந்த பஸ்நகர் கோயில படுத்துக்குவேன். அது எங்க பசங்க யாரா இருக்காங்களோ, தவறான வயல எல்லாம் போயிருப்பாங்க. தவறான வயல எல்லாம் போனீங்க? அதான் சார், தெரியல. 15-16 வயசுல தெரியல சார். வாழ்க்கை வீட்டை பிடிக்கல சார். அம்மா பிடிக்கல, அப்பா பிடிக்கல, யாரும் பிடிக்கல. யாருமே பிடிக்காது. வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு என்ன பண்ணீங்க? வெளியே போயிட்டு அங்க பெசநகர்ல ஒருத்தவங்க பொறி வைப்பாங்க சார். பொறி வியாபாரம் பண்றவங்க. பொறி பொறி விற்கிறாங்க. அவங்க கூட ஒரு 10 வருஷம் கிட்ட வளர்ந்தேன் சார். 10 வருஷம்
அப்ப உங்களை தேடலையா வீட்டுல? வீட்டுல தேடுவாங்க சார், போவேன், எங்கெங்க போறான் அவங்க கூட போடுவான், சாப்பாடு அவங்க போடுறாங்க, பெத்த புள்ளையிடம் பாத்துக்கிறாங்க அவங்க, அதனால அவங்களே என்ன வளர்த்துனாங்க. அப்புறம் இவங்களாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. இட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ண, அந்த எண்ணம் எனக்கு இருக்காது. இவங்களோட இருக்க இருக்க எண்ணமே வரல, அங்கேயே சுத்தி சுத்தி அது பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே மறுபடியும் அங்கேயே போயிடுறது. சரி, வயசு 17 ஆயிடுச்சு சார். குடும்ப பொறுப்பு, இந்த அப்பதான் போனா சம்பாரிச்சு காசு எதனா இருந்தா எடுத்து வந்து வீட்டுல குடுத்துட்டு மறுபடியும் போட்டுருவோம். அவங்க வீட்டுல தங்க மாட்டீங்க அவங்க வீட்ல விட்டு ஓடுவேன். இப்படி போற பையங்க எல்லாம் நிறைய சட்டவிரோதங்கள்ல மாட்டிக்குவாங்க. அப்படிலாம் போல சார், யாருன்னா வீட்டுல போய் தங்கிடுவேன் சார், அது சாப்பிடுவேன். அப்படி எங்க இடம் கிடைக்கல, ரோட்ல கூட படுத்துக்குவேன் சார். ஆமா, படுத்துக்குவீங்க, பீடி குடிக்க வேண்டியிருக்கும், சிகரெட் குடிப்பீங்க, அப்படிலாம் எல்லாத்தையும் பாத்துருவேன் சார். சின்ன வயசுல தண்ணி அடிக்க வேண்டியிருக்கும். ஆமா சார், எல்லாம் உண்டு. அது பசங்க அந்த கும்பல்ல கும்பல் அப்படி இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும் சார். அந்த எண்ணத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அது என்ன சார் பண்றது, யாரும் இல்ல, நம்மளுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே கிடைக்கலையே. அதே போல இதே போல உங்க அப்பா தண்ணி அடிச்சாரு, குடும்பம் கெட்டு போச்சு. வரவில்லை சார், வீட்டுனாலுமே இல்ல சார், வெளியே போட்டா. உங்க அப்பா தண்ணி அடிச்சாரு, குடும்பம் கெட்டு போச்சுங்களா இல்லையா? ஆமா சார. நீங்க தண்ணி அடிச்சா உங்க குடும்பம் வழங்குமா? தெரியல சார், அந்த சூழ்நிலைக்கு தெரியல சார். அதுக்கப்புறம் தான் சார் இது நினைக்க தோணுது. சரி, இதுக்கெல்லாம் வருமானம் ஒண்ணு வேணும். போனோம் சார், வேலைன்னு ஒண்ணு வேணும். 17 வயசு தாண்டோன்னு என்னதான் வேலை பாத்தீங்க? 17 வயசுல நான் கத்துக்கின வேலை எலக்ட்ரீஷியன் சார். எலக்ட்ரீஷியன் எங்க அப்பாவோட வேலை, பாதி வேலை தெரியாத நிறைய வேலை கண்டு போய் செய்யும் அத்பியம். அந்த வயசுல போயிட்டு ஒரு டீபெட் ஃபால்ட் பாக்க சொன்னா பாப்பேன், ஒரு சுவிட்ச் முறுக்கு சொன்னா முறுக்க மெயின் ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன். நீங்களும் உதவியாளரா இருந்து எலக்ட்ரீஷியனா மாறினீங்க? ஆமா சார். உங்களை நம்பி கூப்பிடுறாங்க? ஆமா சார். நீங்க போய் பண்ணி கொடுக்கறீங்க? ஆமா சார். என்னென்ன வேலை பாக்குறீங்க எலக்ட்ரீஷியன்? எலக்ட்ரிக்கல்ல ஃபேன் வைண்டிங் பண்ணுவேன், மோட்டர் பண்ணுவேன், அப்புறம் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாமே பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? தொழில் சார், தொழில் செய்யறீங்க, எலக்ட்ரீஷியனா? இன்னொருத்தருக்கு முதலாளி கிடையாது, எட்டு பேர் வேலை செய்யறாங்க சார். உங்களுக்கு எட்டு பேர், அவங்க எல்லாம் உங்க உதவியாளர்கள்? ஆமா சார். ஓஹோ ஹோஹோ. ஆனா உங்களைதான் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வேலையை கொடுப்பாங்க? கண்டிப்பா சார். ஓஹோ, எத்தனை பேர் இருப்பாங்க உங்களுக்கு வாடிக்கையாளர்? வாடிக்கையாளர் எனக்கு எப்படியும் ஒரு 100-150 பேருக்கு மேல இருக்காங்க சார், இதே மந்தவெளியில மட்டும். கலப்பு இல்லாம எல்லாரும் இயல்பு தமிழ் பேசணும், அதுதான் எங்க ஆசை. உங்களுக்கும் தங்கம் வேணுமா? தமிழ்ல பேசுங்க, தங்க காசுகளை அள்ளிட்டு போங்க. கண் மற்றும் ஞாயிறு இரவு 9 மணிக்கு தமிழ் பேசு தங்க காசு. என்ன அது, டியூப் லைட்டுக்கு 30 ரூபா வாங்குறதுன்னா? அது டியூப் லைட் வயர் வயரிங் இருக்கும் சார், அது பிக்ஸ் பண்றதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்றோம் சார். சரி, ஃபேன் வந்தா ஒரு 80 ரூபா. ஓ, புதுசா வாங்குறதா? நீங்க மாட்டி கொடுக்கறது. பழசு வந்தா ஒரு 40 ரூபா, பழைய ஃபேன் அப்படி வாங்குறேன். கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது? கான்ட்ராக்ட் இப்ப செய்திருங்க சார், என்னதான் வாடிக்கையாளர் கூட்டிட்டு போனாலும் சில வாடிக்கையாளர்கள் உங்க லிஸ்ட்ல இருந்து போயிருவாங்க. என்ன காரணம்? வீடு காலி பண்ணி போறவங்க இருக்காங்க சார், வீடு காலி பண்ணி போடுவாங்க, லாங்ல போடுவாங்க. நம்ம ஒரு 50 ரூபா வேலைக்கு போய் ஒரு 500 ரூபா வாங்கிட்டு அதுவும் போயிடுவாங்க. அப்படி வாங்குறது வாங்குறதா இருக்கு சார்? நான் வாங்கல சார், அப்படி வாங்குறாங்க. நான் கேக்குறது, உங்க வாடிக்கையாளர் இப்ப 100-150 பெருகிட்டு போகுது? பெருகிட்டு போகுது சார். இவங்களெல்லாம் குறைக்கணும், வாடிக்கையாளரை ஓட விடணும். வாடிக்கையாளரே இல்லாம போகணும்னா என்னென்ன வேலை செய்யணும்? வாடிக்கையாளர் இல்லாம போனா என்ன சார் பண்றது? கெட்ட பழக்கம் தான் வாடிக்கையாளர் பிடிக்காது சார். என்ன கெட்ட பழக்கம்? பிடிக்கிற பழக்கம்
வாடிக்கையாளர் நீங்க கேட்ட காசு குடுக்கறாங்களா? கொடுப்பாங்க சார். ஒருத்தங்க வச்சுக்கு போனா வாங்கிக்க வேண்டியதான் சார். 100 ரூபாய் தரது எப்பா 60 ரூபாய் வச்சுக்குப்பா, 50 ரூபாய் வச்சுக்கு போனா வாங்கிக்க வேண்டியதான் சார். இதுக்கெல்லாம் நிரந்தரமான ரேட் இல்ல, ரேட் எல்லாம் கிடையாது. அவங்கவுங்க வசதியை பொறுத்து நம்ம நீ வேலை செய்யற சார். ஒருத்தங்க கணக்கு பண்றவங்களா வராங்க, நீ ஒரு வேலை வேலை செஞ்சிட்ட எதுக்கு உனக்கு 200 ரூபாய், எதுக்கு 100 ரூபாய் அப்படி கணக்கு பண்றவங்களா இருக்காங்க சார். ஆனா ஒருத்தங்க ஒரு கைசர் மாட்டினா 250 ரூபான்றாங்க, ஒருத்தங்க 150 ரூபாய்க்கு கைசர் செய்யறாங்க. அப்படி நம்ம கேட்கும் போது என்ன போனாங்க, நான் வந்த 4 ஸ்க்ரூ வச்சேன், ஒரு கைசர் மாட்டுற எதுக்கு உனக்கு 250 ரூபாய்? கஷ்டம் வேலை டைமிங் அதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டுது சார். அப்படி குறைக்கிறதும் உண்டு, குறைக்கிறதும் உண்டு, கூட்டி தர்றதும் உண்டா? கூட்டி தர்றதும் இருக்கு சார். அது எப்படி, அவங்கள பத்தி சொல்லுங்க. அது கூட்டி தர்றது எப்படின்னா, ஒரு கம்ப ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க எமர்ஜென்சி சார், பண்ணியே அவனும் வேலைன்னு வச்சுங்க சார். அவங்க எவ்வளவு இடம் தருவாங்க இப்ப ஒன்னும் இல்ல சார். ஒரு பீஸ் போறேன்னு வச்சுக்க சார், பீஸ் போயிடுச்சு நம்ம வரோம் டைம்ல, அதாவது பீஸ் போட 30 ரூபா 50 ரூபா தான், சும்மா 30 ரூபா 50 ரூபா தான், 100 ரூபாய் விடலாம் டைம்க்கே குடுத்துருவாங்க. அப்படியே இருக்காங்க சார். உங்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும், நானே பீஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லி சார். தப்பாச்சு சார். எலக்ட்ரீஷியனுக்கு கரண்ட்ல கொஞ்சம் எலக்ட்ரீஷியன் போடுறதான் சார் நல்லது. வீட்டுக்காரங்களே போட்டா என்ன, நிறைய பேர் அப்படியே பண்றாங்க சார். அப்படி பண்ணா என்ன, பண்ண கூடாது சார். தெரியாதவங்க கவனம் குறவில்ல. எலக்ட்ரீஷியனுக்கே இது பயம், கைய வைக்கிறது கேரியர் ஹீட்டா இருக்கும், இதே கட் அவுட் கேரியர் கூட உடையும் சார். ஒரு டைம்ல உடஞ்சிருக்கும், ஒரு தான் கம்பி கரெக்டா போட்டிருப்பாங்க பீஸ்ல, ஒரு தான் கம்பி பீஸ் போட்டுருவாங்க, கம்பி பீங்க அங்க வெளியே இருக்கும், கவன வரல போய் பிடிப்பாங்க. சரி பீஸ் கேரியர் தானே எடுத்து போடலாம், அது ஆளுக்கு சேஃப்டி இல்லாததுலாம் சார். ஓஹோ, ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் மிச்சப்படுத்தணும் நினைப்புல உங்களை கூப்பிடாம செய்யணும்னு நினைச்சு அப்படியே இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு 5000 10000 செலவு பண்ண வேண்டியது வரும் சார். கண்டிப்பா உயிருக்கே ஆபத்து சார். அவங்களுக்கு உயிராபத்து இருக்கட்டும். நீங்க இந்த தொழில ஒரு குறைஞ்சது 18 வருஷம் அனுபவம் இருக்கு. ஆமா சார். உதவியாளரா ஒரு 6 வருஷம், இங்கிட்டு ஒரு 12 வருஷம் நீங்க முதலாளியா இருக்கீங்க. இந்த அனுபவத்துல உங்களுக்கும் ஷாக் அடிச்சிருக்கு, உங்க உயிர் ஆபத்து, அத சொல்லுங்க. ரெண்டு வாட்டி எனக்கு எப்படி ஆயிருக்கு சார். எப்படி? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி மந்தவெளியிலேயே ஆயிடுச்சு சார். மந்தவெளி ஸ்டூபி ஆண்ட ஒரு வீட்டுல மோட்டர் தண்ணி அடிக்கலாம் போனேன் சார். தண்ணி அடிக்கும்போது ஏர்லாக் ஊத்தலான்னு கையை வச்சு கையை மூடிட்டு ஏர்லாக் சுவிட்ச் லைன்ல போட்டு, என்ன ஏர்லாக் மோட்டர்ல தண்ணி எடுக்கலன்னா கீழே தண்ணி இறங்கிட்டு சார். தண்ணி இறங்கிச்சுன்னா அது உள்ள தண்ணி ஊத்தி அதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஏர்லாக் எடுப்போம். அவருக்கே தெரியாது. அதெல்லாம் நல்லா அந்த சேஃப் டிடெக்டர் ELCB ஒன்னு சொல்லுவாங்க சார், அது போடுறதால அந்த ஷாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. எங்கயாவது அது தன்னால அந்த வசதி பண்ணி வச்சிருக்கேன், பண்ணி வச்சிருக்கறதால எனக்கு தப்பிச்சே சார். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லன்னா நீ காலி சார், சங்க ஊதி இருப்பானுங்க. இன்னைக்கு ராஜுவோட நான் உட்காந்து பேசிருக்க முடியாது. எனக்கு தெரியாது சார் எங்க எங்க வீட்டுல ஒயர் லைன் மாறி வந்திருக்கு. லைன் மாறி பேஸ் நியூட்ரல் ஆயிருக்கு, நியூட்ரல் பேஸ் ஆயிருக்கு. அது மாறிச்சுனா எல்லாத்துலயும் சுவிட்ச்ல எல்லாம் லைன் மாறி மாறி வரும். இதை ஏன்னா நம்ம வீட்டுல நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, வீட்டுல எல்லாம் போய் அப்படி கீழே விழுந்து குடம் பக்கெட் எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணீங்க உங்க வீட்டுல? அப்புறம் அதான் சார், அந்த ஒயர் சார், ஒயர் கீழே கடந்து தூக்கி போட்டேன் சார். கையால எடுத்து, கையால எடுத்தேன். அது கரண்ட் தான் இருக்கு அது ஒயர்ல. அதே போல அது ஈபில 440 அது எவ்வளவு ப்ராப்ளம் ஆயிருக்கு சார் எனக்கு தெரியாது. கேபிள் ஃபால்ட்னா லைன் மாறி வரும். என்னன்னு தெரியல, அவங்க முழிக்கிறாங்க எல்லாரும். அதாவது எனக்கு பிடிக்க வராங்க. அந்த டைம்ல எங்க அப்பா தான் வந்து
உங்க அம்மா அப்பா எல்லாம் பிடிக்க முடியாது உங்களுக்கு அவங்களுக்கு அந்த எண்ணம் அவங்களும் அந்த எண்ணம் வந்திருக்கு பிடிக்கலான்னு குடும்பமே போயிருக்காங்க ஒருத்தர் புடிச்சா காலி எப்படி காப்பாத்த மாட்டீங்க எங்க அப்பா சார் எப்படி அப்பா அங்க இருந்து வந்து அவர் கரெக்டா தெரிஞ்சிருக்கு தண்ணியில உழவா அவர் கைய பாத்துருக்க வயர் கையில இருக்கோ கைய பாக்கோ பையன் கையில ஒயர் மாட்டு சரியா மாட்டிச்சு கையில கம்பி போய் பிசுறு உள்ள மாட்டிச்சு ஒயர்னே உடல ஏன்னா பேஸ் பட்டதா கூட ஓரளவு விட்டுரும் ரெண்டுமே பட்டுச்சு ஒயர் கையில மாட்டினு அப்படியே சாச்சு அப்புறம் எங்க அப்பா வந்து அப்படியே இந்த ஒயரை அங்க இருந்து வந்து ஒயர் அப்படி கட்டையை தூக்கி அப்படி தள்ளி விட்டேன் அதனால நான் தப்பிச்சேன் ரெண்டு கண்டம் ஆனா அதுல இருந்து நிலை வரைக்கும் அது ஏன்னா ஒரு 22 வயசுல நடந்து போச்சுச்சு இந்த வேலை உங்க அப்பா காரணம் திரும்ப ரெண்டாவது தினம் பிறந்திருக்கீங்க எங்க அப்பாவே கிடையாது பண்ணது கடவுள் சார் ஃபர்ஸ்ட் நான் தப்பிச்சு மோட்டர்ல தப்பிச்சு கடவுள் காரணம் அப்ப யாருமே கிடையாது அதை காப்பாத்த தூரம் ரெண்டாவது ஆனது எங்க அப்பா காப்பாத்த அப்பாவும் கடவுள் அப்பாவும் கடவுள் தான் கடவுள் வேலையை செஞ்சுட்டாரு அவரு என்னுடைய குரு குரு சார் தொழில் கத்து கொடுத்த குரு ஷாக் அடிச்சா முத முத எங்க வந்து கரண்ட் உங்களை தாக்கும் எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சா சார் எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சா நீங்க சொல்ற மெட்டல் நீங்க சொல்றீங்க மெட்டல் எல்லாம் கையில என்ன போடுறீங்க கையில மோதிர போடுறீங்க இங்க இதெல்லாம் மெயினான கரண்ட் தான் சார் கரண்ட் பாஸ் ஆகுனா எங்க முத அதிகமா உங்களை கொண்டு இந்த மெட்டல்ல தான் சார் அந்த பகுதியில நோக்கி தான் கரண்ட் கரண்ட் வரும் சார் நகர்ந்து அங்கதான் உங்களை இருக்கும் உண்மைதான் சார் அதனால வேலை செய்யறவங்க இத உடம்புல போடக்கூடாது உங்க தேவை இந்த சமூகத்துக்கு தேவை உங்களை மாதிரி நிறைய பேருடைய உழைப்பு இந்த சமூகத்துல இருந்துகிட்டு இருக்கு அதே நீங்களும் தேவை உங்களையும் பாதுகாக்கணும் உங்களையும் பாதுகாக்கணும் அதனால உங்களை பாதுகாத்து தான் நீங்க வேலை செய்யணும் அதுக்கு தற்பாதுகாப்பு உபகரணங்கள் என்னென்ன இருக்கோ அதை வச்சுதான் நீங்க பண்ணணும் இல்லையா உங்களை போன்றவர்கள் உழைப்பாளிகள் உங்க மனைவி குழந்தைகள் ரெண்டு குழந்தை சார் ரெண்டு பொன் குழந்தை சார் எங்க ஒய்ஃப் அம்மா இல்ல ஒய்ஃப் அவங்களை வச்சு நான் இந்த குடும்பம் நடத்துறது கடவுளுடைய இதுதான் சார் இந்த தொழில் என்ன காப்பாத்தினு சார் இது வரைக்கும் இந்த தொழில் தான் சார் குழந்தை ரெண்டுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு எந்த தொழில் இந்த தொழில் அன்றைக்கு தான் சார் எங்க அம்மாவை எங்க அப்பாவை எல்லாத்தையும் காப்பாத்தி விடுறது தொழில் தான் சார் இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க ஆசைப்படுறீங்க இந்த வேலை இந்த குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும் சார் நான் தான் படிக்கல அதை நல்லா படிக்கணும் அருமை நீண்ட உங்க குழந்தைகள் நல்லா இருக்க உங்க உழைப்பு தேவை உங்க உழைப்பு நல்லா வர உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும் எல்லோருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவன் வழங்கணும்னு வேண்டி விடைபெறேன் நன்றி வணக்கம் கல்வி அறிவு இல்லாமலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்பது ஒன்று ஆனால் கல்வி அறிவு பெற்று வாழ்வதுதான் உத்தமம் என்பது இன்னொன்று உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி